بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلا புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா தௌஹீது ஜமாத் சம்மாந்துறை இறை சார்பாக நடத்தப்படுகிற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய திருமணமும் சீததனத்தினால் சீரழிகிற சமுதாயமும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வாழுகிற புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திலே எடுத்து சொல்லி இதுதான் நேர்வழி, இதுதான் வழிகேடு என்பதை பிரித்து உணர்த்தி மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறுதி இறை தூதராக இறைவனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகிற நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையை அக்குவேறு ஆணிவேராக அவன் எப்படியெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பிரித்து பிரித்து ஒரு சிறு குழந்தைக்கும் புரிகிற விதத்தில் அணுவணுவாக நமக்கு தெளிவுபடுத்திவிட்டு மரணித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகுக்கு எடுத்து சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையின் போது தான் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக இறுதி அஞ்சு நிகழ்விலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற நேரத்தில் ஹல் பல்லதுது, நான் எத்தி வைத்து விட்டேனா, எனக்கு இறைவனால் சொல்லப்பட்ட அனைத்து செய்திகளையும் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். அனைத்து மக்களும் ஆம்,
நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், எடுத்து தந்துவிட்டீர்கள். இறைவனால் சொன்ன ஒன்றையும் நீங்கள் மறைக்கவில்லை, அனைத்து வழிகாட்டுதல்களையும் எங்களுக்கு தந்துவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இறைவா, இதற்கு நீயே சாட்சியாக இருந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பிரச்சாரம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை அவர்களிடத்திலேயே சொல்லி, அவர்களிடத்திலே அதற்குரிய சாட்சியத்தையும் பெற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுகிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, இந்த உலகத்திலே வாழுகிற அனைத்து மனிதர்களுக்கும் உரிய அனைத்து வழிகாட்டுதல்களையும் இஸ்லாம் தத்ரூபமாக மிக அழகாக முழுமையாக நமக்கு தந்திருக்கிறது. திருமறை குர்ஆன் கையிலே இருக்கிறது, நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல்கள் கையிலே இருக்கிறது. இதை தவிர்த்து எதுவும் வழிகாட்டுதல் இல்லை. இந்த அடிப்படையில் தான் நாம் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு முடிச்சை போட்டு விட்டது. இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகிற அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு கட்டளையை இடுகிறான். என்ன கட்டளை தெரியுமா? இஸ்லாத்தில் முஸ்லீம்களாக இருப்பவர்கள் யாரும் திருமணம் முடிக்காமல் துறவரத்தை மேற்கொள்ள முடியாது. இஸ்லாத்தில் துறவரம் இருக்குதா? துறவரம் இல்லை. சாமியார்கள் இருக்கிறாங்களா? சாமியார்கள் இல்லை. பாதிரிமார் இருக்கிறாங்களா? இல்லை. அல்லது பெண்கள் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களா? அப்படி இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் திருமணம் முடிக்காமலேயே இறைவனுக்காக துறவரம் பூண போகிறேன் என்று யாரும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இஸ்லாம் அதை தடுத்து விட்டது. திருமணம் என்பது என்னுடைய வழிகாட்டுதல் என்று இஸ்லாம் நபிகள் நாயகம் அவர்களை சொல்ல வைத்து விட்டது. அப்ப நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் என்ன? உலகத்திலே பிறக்கிற அத்தனை பேரும் முஸ்லீம்களாக இருப்பவர்கள் துறவரம் மேற்கொள்ள கூடாது, திருமணம் முடிக்க வேண்டும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்பதை இறைவன் தீர்மானித்து விட்டான். இந்த திருமணம் முஹம்மது நபி அவர்களுக்கு மாத்திரம் உள்ளதா? உலகத்தில் தோன்றிய அனைத்து நபிமார்களும் இந்த திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிற நேரத்தில், வகுல்னா யா ஆதம், ஆதமுக்கு நாங்கள் என்ன சொன்னோம் தெரியுமா? ஆதமே உஸ்குன் அந்த வசௌஜுகல் ஜன்னா. அல்லாஹு தஆலா ஆதம் நபியை படைச்சி அவருக்கு அவருடைய துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைத்து ஆதாமையும் ஏவாளையும் இருவரையும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தானா இல்லையா? அதை பத்தி சொல்லுகிற நேரத்தில், உஸ்குன் அந்த வசௌஜுகல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்கள் மனைவியும், ரெண்டையும் சேர்த்து சொல்லி காட்டுறான், நீங்கன்னு மட்டும் சொல்லல, நீங்களும் உங்க மனைவியும் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விழித்து சொர்க்கத்தில் குடியமர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இதுல என்ன விளங்குது? ஆதமுக்கு ஹவ்வா, ஏவாளுக்கு ஆதாம், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், துறவரம் இல்லை, இஸ்லாம் திருமணத்தை கடமையாக்குகிறது என்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக்குகிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிற நேரத்தில், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, இப்ப ஆதம் மட்டும் சொன்ன அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறான்? முழு ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இத்தகு ரப்பக்கும் உள்ளதே ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒருவரில் இருந்து உங்களை படைத்திருக்கிறானே அந்த இறைவனுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக என்ன சொல்லுகிறான்? அவரில் இருந்துதான் அவருடைய துணையையும் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹு தஆலா திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லுகிற நேரத்திலேயே, அல்லாஹ் ஒருவரில் இருந்து உங்களை படைத்திருக்கிறான், அந்த அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவரில் இருந்து அவருடைய துணை ஹவ்வாவை படைத்திருக்கிறான் என்கிற செய்தியையும் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எதை காட்டுது? திருமணம் என்பது இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று, கட்டாயமான ஒன்று, யாரும் புறக்கணிக்க முடியாத ஒன்று. அப்படி யாராவது சொல்லுவான்னு வச்சுக்கிறீங்களே, அவன் யாரு? ஒரு உண்மையான ஆளாக இருக்க முடியுமா? சத்தியவானா இருக்க முடியுமா? ஒருத்தன் சொல்றான், நாங்கெல்லாம் யார் தெரியுமா, திருமணம் முடிக்கவே மாட்டோம், எங்களுக்கு கல்யாணமே தேவல, சாகிற வரைக்கும் நாங்க அப்படி துறவியாகவே இருந்துருவோம். எத்தனை பேரை பார்த்துட்டோம் உலகத்துல,
திருமணமே முடிக்க மாட்டோம், துறவியாக இருப்போம் என்று சொல்லுகிற பல சாமியார்களை இந்த உலகு கண்டுவிட்டது. திருமணமே முடிக்க மாட்டோம், எங்களுக்கு கணவர்களே தேவையில்லை என்று சொன்ன பல துறவிகளை இந்த உலகு கன்னியாஸ்திரிகளை கண்டுவிட்டது. யாராவது ஒருத்தராவது ஒழுக்கமா உருப்படியா கடைசி வரைக்கும் அதுல இருக்க முடிஞ்சதா? இருக்க முடியல. பார்க்கலாமா இல்லையா? இப்ப இந்த 2 வீக்கு முன்னாடி ஒருத்தனை கைது பண்ணிருக்கிறாங்க இந்தியாவில், குர்மித் ரஹீம் சொல்லி ஒரு பெரிய சாமியார். அவனுடைய மடாலயமே 700 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்குது. அவனுடைய மடாலயத்தில் பரப்பளவு எவ்வளவு? 700 ஏக்கர். அவனுக்கு 20 வருட சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். கேட்டா சாமியாரு எதுக்கு சிறை தண்டனை தெரியுமா? தன்னோடு இருந்த 2 பென்சீடர்களை அவரு ஜல்சா பண்ணினார், விபச்சாரத்துக்கு உட்படுத்தினார், கற்பழித்து விட்டார். அப்ப என்ன விளங்குது? உலகத்துல யாருமே எந்த ஆம்பளையும் நாம எல்லாம் பொம்புள வாடையே படாமத்தான் இருப்போம் இப்படி சொல்லவும் முடியாது. எந்த பொம்புளையும் நமக்கு ஆம்பள வாடையே தேவையில்லை இப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னு கேட்டா, மனிதனை இறைவன் படைக்கும் போது இந்த உணர்வுகளோடு தான் படைத்திருக்கிறான். இப்படி படைத்த இறைவன் திருமணத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான்? உங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் யாரை திருமணம் முடிக்கிறீர்களோ அந்த பெண்களிடத்தில் அவர்கள் உங்களிடத்தில் கடுமையான ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறார்கள். மீசாக்கன் கலீலா. திருமணம் என்ன தெரியுமா? சாதாரண ஒப்பந்தம் இல்ல, கடுமையான ஒப்பந்தம். ஒருவர் இன்னொரு தீயை திருமணம் முடிக்கிறார் என்றால் சாதாரணமா ஒரு கூட்டாளித்தனத்தில் உள்ள ஒரு காரியம் அல்ல, அது வாழ்க்கை. அது அவள் தன்னையே இவனிடத்தில் ஒப்படைக்க போகிறாள், இவன் அவனையே அவளிடத்தில் ஒப்படைக்க போகிறான். இதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான் மீசாக்கன் கலீலா, அது ஒரு கடுமையான ஒப்பந்தம், அது சாதாரண ஒப்பந்தம் இல்லங்கிறது அல்லாஹு தஆலா திருமணத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த திருமணத்துக்குள்ள மரியாதை மதிப்பு கண்ணியம் என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்தில் ஒருவன் திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஒரு ஆண் லேசாக திருமணம் முடித்துக் கொள்ள முடியும். இதே நேரத்தில் ஒரு பெண் இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவள் திருமணம் முடிப்பதற்கு 1000க்கும் மேற்பட்ட தியாகங்களை செய்ய வேண்டும். ஏன் தியாகம் செய்யணும் தெரியுமா? திருமணம் இந்த சமுதாயத்திலே கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. எந்த சமுதாயத்திலே திருமணம் கடுமையாக்கப்படுகிறதோ அந்த சமுதாயத்திலே விபச்சாரம் லேசாகிவிடும். என்ன புரியணும் தெரியுமா? ஒரு சமுதாயத்தில் பெண்களுக்கு திருமணம் முடிப்பதோ அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதோ கடினமாக்கப்பட்டு விட்டால் அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாக தலைத்துவிடும். இன்னைக்கு உருவாக இருக்குதா இல்லையா? இந்த சமுதாயத்தில் நீங்க எடுத்து பாருங்க, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு வர்றதுல சில பேர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு மனது இருந்தாலும் வராமல் இருக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு வர்றதுக்கு இஷ்டம்தான், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், சத்திய வேதம், அல்லாஹ்தான் கடவுள், மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு வர்றேன். ஏன் தெரியுமா? இப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்தேன், எனக்கு ஒரு 3 பொம்பளை பிள்ளை இருக்கிறா, இவளை கல்யாணம் கட்டி கொடுக்க முடியுமா? உங்க மார்க்கத்துக்கு வந்தா நான் இருக்கிற மார்க்கத்துல கூட கட்டி கொடுத்துடலாம். உங்க மார்க்கத்துக்கு நான் வந்துட்டேன்னா காலாகாலத்துக்கு இவர்கள் கன்னிகளாகத்தான் இருப்பார்களே தவிர முதிர் கன்னிகளாக மாறினாலும் திருமணம் முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் திருமணம் என்பது மிக மிக கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கடினம்? இன்றைக்கு திருமணத்திற்கு தயாராக இருக்கிற இளம் பெண்கள் ஒரு 17-18 வயசுல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா எந்த சமுதாயத்திலும் இல்லாதவாறு 30-35-40-45 வயதுகள் வரை திருமணம் முடிக்காத கன்னி பெண்கள் இருக்கிற ஒரே சமுதாயமாக இந்த சமுதாயம் தான் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? இவன் திருமணம் முடிச்சுக்கடா சொன்ன கரும்பு தின்பதற்கு கூலி கேட்டுக் கொண்டிருக்கிறான். நம்ம சமுதாயத்தில் ஆண்கள் வர்க்கம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கரும்பு தின்ன கூலி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
கரும்பு இருக்குது இல்லைங்க, அருமையான ஒரு உணவு, விரும்பி பல பேர் சாப்பிடுகிற ஒரு உணவு. ஒருத்தன் கொண்டாந்து கரும்பு உங்ககிட்ட தர்றான், இந்தாங்க கரும்பு சாப்பிடுங்க. கரும்பு தர்றதே பெரிய விஷயம், நல்ல ஒரு உணவு, நல்லா சாப்பிடலாம், அருமையா இருக்குது. அதை தர்றதையே மனமும் வந்து ஏத்துக்கிறாம, நீ தர்ற கரும்ப நான் சாப்பிடணும்னா எனக்கு 200 ரூபாய் காசுதா, இப்படி கேட்டா என்ன சொல்லுவோம், கரும்பு தின்ன கூலியா? உனக்கு தர்றதே பெரிய விஷயம், இதை தந்து ஒருக்கு காசு வேற நாங்க தரணுமா? இதுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பொண்ணையும் கொடுக்கணுமா, கூட கரும்பையும் கொடுக்கிறோம், கூட கூலியும் கொடுக்கணும். என்ன கூலி? உங்க மகளை நான் கல்யாணம் கட்டணும்னா எனக்கு வீடுதா, சரி தந்தாச்சு. ஓடுறதுக்கு ஒரு பைக் தா, சரி தந்தாச்சு. வாழ்றதுக்கு 10 லட்சம் காசு தா, சரி தந்தாச்சு. வீட்டை சுத்தி மதில் கட்டித்தா, சரி தாப்ப கட்டி சுவர் கட்டி தந்தாச்சு. வீட்டுக்கு கேட்டு போட்டுதா, போட்டு தந்தாச்சு. எல்இடி டிவி வாங்கித்தா, வாங்கி தந்தாச்சு. பிரிட்ஜ் வாங்கித்தா, வாங்கி தந்தாச்சு. அடுத்து என்ன, இதெல்லாம் தந்த உங்க பொண்ண நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். இதெல்லாம் தந்து நீ அவளை கல்யாணம் கட்டத்தை விட இதெல்லாம் கொடுத்து அவளை சும்மா இருக்க சொன்னாலே வாங்கிட்டு போயிருவாளடா. இதெல்லாம் கொடுத்து இவரை மாப்பிள்ளையாக்கணுமா? இதெல்லாம் கொடுத்து மாப்பிள்ளையாக்கி நீ வாழ்றதை விட இதெல்லாம் அவகிட்ட கொடுத்து, இந்த அம்மா 10 லட்சம் ரூபாய் காசு வச்சுக்க, வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, போறதுக்கு பயணம் போகலாம், வாழலாம், எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுக்க என்று கொடுத்து அவளே வாழ்ந்துருவாளே, இது என்னதான்? அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தந்தாதான் நான் கல்யாணம் கட்டுவேன். சரி, இதையெல்லாம் உங்களுக்கு அவர்கள் தருகிறார்களே, நீங்கள் அவளுக்கு கொடுப்பது என்ன? 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1 கோடியில வீடு, 80 லட்சம் ரூபாய் காரு, 2 லட்சம் ரூபாய் பைக்கு, கையில காசு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் எடுத்து கூட்டி கழிச்சு பார்த்தா 2 கோடி காசு எடுக்கிற, நீ அந்த பொண்ணுக்கு என்னப்பா கொடுக்கற? என்ன கேள்வி கேட்டிய? இப்படி ஒரு கேள்விய மாப்பிள்ளைய பார்த்து கேட்கலாமா? கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? நான் மாப்பிள்ளைங்க சும்மாவா மகர் கொடுத்தேன், 1001 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல, எந்த சமுதாயத்தில் உட்கார்ந்துகிட்டு எதை பெருமையா பேசுறான் பாருங்க, எழுதிக்கிறங்க, 1001 ரூபாய் அப்படிம்பாங்க சபையில உட்கார்ந்துகிட்டு எடுக்கும் போது. எவ்வளவு எடுக்கிறிய? இது இதெல்லாம் எடுக்கிறோம், அதெல்லாம் அமைதியா வரும். இவர் கொடுக்கல மட்டும், 1001 ரூபாய் எழுதுங்க. ஏன் இது சத்தம் போட்டு ஏன் சொல்றது தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் 501 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நாம 1001 ரூபாய் கொடுக்கறோம்ல. இதுக்காக வேண்டி இது ஒரு பெருமையாக நினைத்துக் கொண்டு செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க, இது இஸ்லாமா? இஸ்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை முறையை காட்டி இருக்குமா? இதைத்தான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கற்று தந்ததா? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில், பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள், மகர கொடுத்துருங்க. இஸ்லாத்துல என்ன இருக்கு தெரியுமா? மகர் இருக்குது, வரதட்சணை இருக்குதா, சீதனம் இருக்குதா, கைகூலி இருக்குதா, வேற ஏதாவது இருக்குதா கேட்டா இல்ல. இஸ்லாத்துல மட்டும் இல்ல, மக்கா காஃபிர்டையும் இல்ல. இஸ்லாத்துல இல்லங்கிறது ஒண்ணுங்க, மக்கா காஃபிர்ட்ட வரதட்சணை இருந்ததா இல்ல, சீதனம் இருந்ததா இல்ல, வேற கைகூலி வச்சிருக்கிறமே என்ன பேர்ல வச்சாலும், இது மக்கா காஃபிர்ட அபூஜஹல்ட்ட இருந்ததா இல்ல, உத்துபாட்ட இருந்ததா இல்ல, ஷைபாட்ட இருந்ததா இல்ல, முகைராட்ட இருந்ததா இல்ல, மக்கா காவிரிட்டே இல்ல. இல்ல என்பதற்கு நீங்க பெரிய ஆய்வெல்லாம் பண்ண தேவையில்லை. இன்றைக்கு சீதனம் எடுத்து, கைகூலி எடுத்து, வரதட்சணை எடுத்து திருமணம் நடத்துகிற நேரத்தில் எந்த ஆலிம்சா உங்களுக்கு நடத்தி வைப்பாரோ, அந்த ஆலிம்சாட்ட சீதனத்துக்கு அரபியில என்ன சொல்றதுன்னு கேளுங்க, வரதட்சணைக்கு அரபுல என்ன பேருன்னு கேளுங்க, கைகூலிக்கு அரபுல என்ன சொல்றதுன்னு கேளுங்க, அப்படி ஒரு வேர்டே இல்ல. மகர் இருக்குது, கைகூலிக்கு அரபுல என்ன, சீதனத்துக்கு அரபுல என்ன, இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, அரபுகள்கிட்டயே இல்லாத ஒரு அனாச்சாரம் இன்றைய இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெண் 4 காரியங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒருத்திய கல்யாணம் கட்டுறதுக்கு சுத்தி வளைச்சு எப்படி பார்த்தாலும் 4 காரியங்கள் இருக்கும்.
என்ன நான்கு காரணங்கள் இருக்கு தெரியுமா? ஒன்று பணம். ஒரு கல்யாணம் கட்டுறாங்கன்னா பணத்துக்காக கல்யாணம் கட்டுவான், நல்ல காசுக்காரியா இருக்கிறான், அதுக்காக கல்யாணம் கட்ட வாய்ப்பு இருக்குது. அல்லது அழகா இருக்கிறாள், அதனால் திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல செல்வாக்குள்ள குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறார், ஊருக்குள்ள நல்ல ஃபேமஸான ஒரு ஃபேமிலி, செல்வாக்கான ஒரு ஃபேமிலி, ஒரு அரசியல்வாதிய ஃபேமிலி, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிறா, அதனால இவளை கல்யாணம் கட்டிக்கிட்டா அந்த செல்வாக்கு நமக்கு கிடைக்கும் என்றும் திருமணம் முடிப்பார்களாம். நான்காவதாக மார்க்கத்திற்காகவும் திருமணம் முடிப்பார்கள். இந்த நாளையும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கம் உள்ளவளை மார்க்கத்திற்காக திருமணம் முடிக்கிற அந்த சாப்டரை நீ எடுத்துக்க. நாலு காரியத்துக்காக ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிப்பாங்க, நாலுல பணத்துக்காக முடிக்காத, அழகு மட்டும் கவனத்துல வச்சு முடிக்காத, அல்லது அந்தஸ்தை மட்டும் கவனத்துல வச்சு முடிக்காத, ஆனா மார்க்கம் மட்டும் இருக்குமா? மார்க்கம் உள்ளவளை முடிச்சுக்க. ஏன் தெரியுமா? நம்ம சமுதாயத்தில் இத சொல்லும் போது என்ன பாக்குறாங்க தெரியுமா? நிறைய பேரை பாருங்க, இன்றைக்கு காலி கோட் இருக்குது, விவாகரத்து பெறுவதற்காக அணுகிற இடம், அணுகுகிற இடம். இந்த காலி கோட்ல இருக்கிற முஸ்லிம்களுக்காகத்தான காலி கோட்டை வச்சிருக்கிறான். இந்த காலி கோட்ல போய் பாருங்க எத்தனை இளம் ஜோடிகள் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் அங்க போய் வரிசையில் நிக்கிறான்னு போய் பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? கல்யாணம் கட்டினியப்பா, நல்லா தானே கல்யாணம் கட்டின, அழகான புள்ள கிளி மாதிரி இருக்காளே, கிளி மாதிரி இருக்கிறா, கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு ஓவரா கொத்துறா அப்படிமா, கிளி மாதிரி தான் இருக்கிறா, அவன் கிளியத்தான் பார்த்திருக்கிறான், மார்க்கம் இல்ல, கல்யாணம் கட்டிபடிய கொத்த ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கை நிலைக்காது. பணக்காரி என்று சொன்னியப்பா, ஆமா கல்யாணம் கட்டின, பண திமிர காட்டிக்கிட்டு இருக்கிறா, வாழ முடியல. அப்ப அந்த சுள்ளவள் சொன்ன, ஆமா அந்த சுள்ளவள் கல்யாணம் கட்டின, அந்த அந்தஸ்தை வச்சே என்ன அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கா, வாழ முடியல. இப்ப மாப்பிள்ள பொண்ணாகி பொண்ணு மாப்பிள்ளை ஆயிட்டாங்க, என்ன நடக்குது தெரியுமா? இஸ்லாம் ஆண்களுக்கு என்ற ஒரு கண்ணியத்தை தந்திருக்கிறது, இஸ்லாம் ஆண்களுக்கு என்ற ஒரு கௌரவத்தை தந்திருக்கிறது, அந்தஸ்தை தந்திருக்கிறது, மரியாதையை தந்திருக்கிறது. இந்த மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையுமே கல்யாணத்துல தூக்கி புதைச்சிட்டு போய் மாப்பிள்ளை என்று பல பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த மாப்பிள்ளை தேடுற மாப்பிள்ளை தேடும் படலம் ஆரம்பிக்கும்ல, மாப்பிள்ளைய தேடும் போது இந்த இந்த சீதன கொடுமைக்கு மிகப்பெரிய காரணம் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் மிகப்பெரிய காரணம். ஏன் தெரியுமா? மாப்பிள்ளை தேடுற படலம் ஆரம்பிக்கும், பொண்ணு தேடுற படலம் ஆரம்பிக்கும். இந்த ரெண்டையுமே தேடுகிற நேரத்தில் எதை அடிப்படையா வச்சு தேடுவாங்கன்னா, முதல்ல பணம். பாப்பா சொல்லுவாரு, என் மகனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதா இருந்தா ஒரு பணக்காரிய கல்யாணம் கட்டி கொடுக்கணும். அப்ப நீ ஆம்பளை பிள்ளைய பெக்கல, ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தி வச்சிருக்கிற, ஏன் ஒரு முதுகெலும்பு இல்லாதவனை கொண்டு போய் கட்டி கொடுக்கணுமா? என்ன தேடுறாங்க? நல்ல பணக்கார வீட்டுல கட்டி கொடுத்துட்டோம்னா என் மகன் சந்தோஷமா இருந்திருக்கான், நீ என்ன குமர பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கியா, பொம்பளை பிள்ளையாவ, ஆம்பளை பிள்ளை தானே. இதே நேரத்தில் மாப்பிள்ளையை தேடுகிற நேரத்தில் பெண்கள் தரப்பும் எப்படி தேடுறாங்க தெரியுமா? அவன் மார்க்கம் இருக்குதா, மார்க்கத்தோட இருக்கிறானா, இஸ்லாத்தில் அடிப்படை இருக்குதா, கொள்கை தெளிவு இருக்குதா, நம்மளை வச்சு பார்ப்பானா பாதுகாப்பானா, இதெல்லாம் இல்ல. மாப்பிள்ளட்ட காசு இருக்குதா, கார் இருக்குதா, பங்களா இருக்குதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. கல்யாணம் கட்டினது பிறகு ஏற்கனவே பயான்ல சொன்ன மாதிரி கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு பார்த்தா மூணு மாசத்துல வீட்டுல வச்சிருந்த காரை காணும். எங்கடான்னு கேட்டா, ஐ எம் வெரி சாரி, பினான்ஸ் கம்பெனியால தூக்கிட்டாமா. அதே மாதிரி எங்கடா பைக்கு, பினான்ஸ் கம்பெனியால தூக்கிட்டான். வீடு அது அடகுல தான் இருக்குது. அப்ப நீ மட்டும்தான் சும்மா இருக்கிறியா, என்ன நிலைமை? இதுதான் மாப்பிள்ளையை தேடுகிற இடத்துல பணத்தை மட்டும் குறிக்கோளாக வைத்தால் இதுதான் நடக்கும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய பாக்குற நேரத்திலையும் பணத்தை மட்டும் குறிக்கோளாக வைக்கிறார்கள். இதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளைன்னு நீ போறியே, போற நேரத்தில் அந்த வீட்டில் உனக்குரிய கௌரவம் கிடைக்குமா, உனக்குரிய மரியாதை கிடைக்குமா? மாமனார் உன்னை மாப்பிள்ளையாக பார்ப்பாரா, பிசினஸ் மேனாக பார்ப்பாரா? என் பிள்ளைய வாங்கின வந்தானடா, நீ என்ன கல்யாணமா கட்டின,
என் பிள்ளைய உனக்கு தந்து செலவுக்கு காசு தந்திருக்கிறேன், நீ ஒரு பிசினஸ் மேன், அவ்வளவுதான், உனக்கு என்ன மரியாதை இருக்குது? மனதளவில் அவரிடத்தில் மரியாதை இருக்குமா? இருக்காது. அப்ப சில பேர் சில இடங்கள்ல இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு, தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்டு, சீதனம் வாங்காமல், வரதட்சணை வாங்காமல், கைக்கூலி வாங்காமல் திருமணம் முடிப்பேன் என்று இளைஞர்கள் வருகிற நேரத்தில் கூட சீதனம் எடுக்காம முடிக்கிறாங்கிறான். எந்த வரதட்சணை தேவல, உன் பொண்ணை மட்டும் தாங்க, உடுத்துக்கிட்டு வர்ற ஆடைய கூட நான் வாங்கி தர்றாங்கிறான். அப்ப உட்கார்ந்துகிட்டு இந்த பெண்ணை பெற்ற பெற்றோர் என்ன யோசிக்கிறாள் தெரியுமா? உலகத்துல இத்தனை பேர் இத்தனை லட்சம் கேட்கிறான், இவன் ஒண்ணுமே வேணாமுங்கிறான், அப்ப ஏதாவது இருக்கும் என்ன யோசிக்கிறான். இத்தனை சொல்லுவாங்கல்ல, பாம்பு தின்னும் ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்குன்னு சொல்லி, எல்லாருமே பாம்பு சாப்பிடுறவனா இருந்தா அந்த ஊருக்கு போயிட்டோம்னு வைங்களேன், நான் எல்லாம் பாம்பு சாப்பிட முடியாதுன்னு சொல்ல முடியாதான், நடுத்துண்டு நமக்கு தானா, நாமளும் சாப்பிட்டுதான் ஆகணும். அது மாதிரி ஊர்ல இருக்கிற முத்து பேரும் மானம் கட்டவனா இருந்தா, ஒரு மானம் உள்ளவன் இருக்கிறான்னு வைங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், குர்ஆன் சுன்னா சொன்ன அடிப்படையில் என்னுடைய மானத்தை பாதுகாத்து இஸ்லாமிய அடிப்படையில் தான் திருமணம் முடிப்பேன் சொன்ன, மானம் கட்ட ஜாதி ஊரா எப்படி பார்க்கும்? பாரா, நான் ஒரு ஓடி எடுத்தேன், எவ்வளவு அழகா இருக்கிறேன், நான் ரெண்டு ஓடி எடுத்தேன், ஜம்முன்னு இருக்கிறேன், என் காரு மாமனார் தந்தது, பைக்கு மாமனார் தந்தது, வீடு மாமனார் தந்தது, தோட்டம் மாமனார் தந்தது, கடை மாமனார் தந்தது, நீ மட்டும்தான் உன் தகப்பனார் தந்தது, மற்ற அத்தனையும் மாமனார் தந்தது, நாங்கெல்லாம் நல்லா இல்லையா? நல்லா இருப்பிய, விரைவில் நாசமா போவிய. இஸ்லாம் சொல்லுதே, நான் சொல்லல, மக்கா காபிர் செய்ய துணியாத ஒரு அசிங்கத்தை செஞ்சுக்கிட்டு கௌரவம் வேற, அதை வேணாம் சொல்லிக்கிட்டு ஒருத்தன் கல்யாணம் கட்ட வந்தா ஏதோ இருக்கும் போல, இல்லாட்டி இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு வருவாரா, இதெல்லாம் வேணாம் தூக்கி வீசுவாரா? யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி, அவங்க தானே ஒரு அடிப்படையான அறிவு, என்ன தெரியுமா, இந்த மார்க்கத்தில் இப்படி ஒரு கொடூரம் இருக்குமாக இருந்திருந்தால், முதலில் இதை மார்க்கமாக இருந்தால் செய்திருக்க வேண்டியவர் யார்? முஹம்மது நபி அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்க? ஒரு பிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், மூணு பிற பார்ப்போம், அப்ப ரெண்டு மாசம் அர்த்தம், ரெண்டு மாசமா எங்க வீடுகள்ல அடுப்பே எரியாது, சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அப்ப என்னலாமா சாப்பிடுவீங்க? சாபாக்கள் கேட்கிறாங்க, அஸ்வதானி, ரெண்டு கருப்புகளை சாப்பிடுவோம், ரெண்டு கருப்புன்னா என்ன? பேர்ச்சம்பளமும் தண்ணியும், பேர்ச்சம்பளத்தை சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிறோம், இவ்வளவு வறுமை முஹம்மது நபியுடைய குடும்பத்தாருக்கு. இந்த வறுமையில ரசூலுல்லாஹ் கஷ்டப்படணுமா? திருமணம் முடிக்கும் போது ஒரு மனைவியா ரெண்டு மனைவியா 11 மனைவி, ஒவ்வொரு பேர்த்த வரதட்சணையாக வாங்கி இருந்தாங்கனால சாகிற வரைக்கும் காலுக்கு மேல கால் போட்டு ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கலாம். ஒரு மனைவிட்ட 100,000 வச்சா கூட 11 மனைவிட்ட 11,000 வந்துருமா இல்லையா? ஒரு மனைவிட்ட ஒரு தோப்பு வச்சா 11 பேர்த்த 11 தோப்பு வந்துருமா இல்லையா? 11 வெஹிக்கிள் எடுத்துடலாமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அசிங்கத்துக்கு துணை போனார்களா? இல்லை. ஆனா என்ன சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம சமுதாயத்தில் சொரக்கா சாப்பிட்டா சொர்க்கம் போகலாம் சொல்லி வச்ச ஆலிம் சாக்கள் இருக்கிற சமுதாயம் இது. எப்படி சொல்லி வச்சிருக்கான்? சொரக்கா சாப்பிட்டா சொர்க்கம் கிடைக்குமா? அப்ப கத்திரிக்காய் சாப்பிட்டா சொர்க்கத்தில் சீட் போட்டு தருவாங்களா? அப்ப வெண்டைக்காய் சாப்பிட்டா, தக்காளி பழம் சாப்பிட்டா, ஹதீஸ் எழுதி வச்சிருக்காங்க, சொரக்காய் சாப்பிட்டா கத்திரிக்காய் சாப்பிட்டா எல்லாம் சொர்க்கம் கிடைச்சிருமா? இப்படி எல்லாம் எழுதி வச்சவங்க எதை இதை எழுதாம இருப்பாங்களா? நான் ஒரு பாதம் படிப்பாரு, என்ன படிப்பாரு? பாட்டுல படிப்பாரு, சீதனத்தை பாட்டி படிக்கிற பாட்டிலேயே நான் ஒரு அணிபாவை என்ன சொல்லுவார்னு கேட்டா, நபி பெருமானார் தன் மகளாருக்கு சீதனம் கொடுத்ததை கேட்டீரோ? ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவுக்கே சீதனம் கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? இந்த அயோக்கியத்தனத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. என்ன சீதனமா? ஈச்சம் பாய்கள் ஓட்டை கட்டில் இதை நீர் உணர்ந்திடம் ஆட்டீரோ? இந்த பெண்ணிடம் கைகூலி பெறுகின்ற கோலைகள் ஏன் தான் பிறந்தார்களோன்னு படிப்பாரு. ஆரம்பம் எப்படி இருக்குது? கரெக்டா இருக்குது.
ஆனா பொம்புள புள்ளட்ட போய் கை கூலி வாங்குற கோலடா நீ, நீ ஆம்பளை இல்ல, நீ எல்லாம் ஏண்டா பிறந்தீங்க? இந்த தன்மானம் இல்லாத பிள்ளையை பெற்றோர்கள் எதற்காக பெற்றார்களோ பாரு. தன்மானம் இல்லாத ரோசம் கட்ட பிள்ளைய பெற்றிருக்கணுமா நீ அப்படின்னு பெற்றோரை பார்த்து கேட்டுட்டு இரண்டாவது பாராவில் என்ன படிப்பார் தெரியுமா? நபிகள் நாயகமே தன் மகளுக்கு சீதனம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்களாம்? ஈச்சம்பாயி ஓட்டை கட்டில், ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு மெத்த வச்ச கட்டில் கொடுக்கிறதுக்கு வசதி இல்ல போச்சாப்ப. யார பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீ? இந்த அளவுக்கு இஸ்லாத்தை மிக கர்ண கொடூரமாக சித்தரித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த கொடூரத்தை செய்ததாக சித்தரிக்க பார்க்கிறார்கள். இதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இந்த பொண்ணு பேசி போவாங்களா? இதுக்கு பேர் என்ன? தௌஹீது மாப்பிள்ளை. மற்ற மாப்பிள்ளை ரெண்டாவது விட்டுருங்க, தௌஹீது மாப்பிள்ளைன்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்க பொண்ணு வாங்க போவாங்க. போனா பொண்ணு வீட்டுல முதல் ஆரம்பமே எப்படி இருக்கு தெரியுமா? இங்க பாருங்கம்மா, நாங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத், நாங்க 5 பைசா உங்க வீட்டுல இருந்து எடுக்க மாட்டோம், பச்சை தண்ணி குடிக்க மாட்டோம், டீ தந்தா கூட குடிக்க மாட்டோம், அப்படி ஆக்களாக்குனாங்க. இது எல்லாம் வெள்ள வெக்கனையா பேசிடுவாங்க. பேசிட்டு கடைசியில் என்ன சொல்லுவான் தெரியுமா? நாங்க எதுவும் உங்கள்ட்ட கேட்கவும் இல்லை, நீங்க தரவும் வேணாம், உங்க புள்ளை காப்பாத்து நீங்க ஏதாவது போட்டா அது நீங்களாச்சு உங்க புள்ளையாச்சு. இது எப்படி தராத தராத தராதங்கிற மாதிரி, தராத தராதன்னு கைய நீட்டுவான்ல, அது மாதிரி போலீஸ்காரன் டிராபிக்ல புடிச்சிருவான, புடிச்சிட்டு லைசன கையில வச்சுக்கிடுவான், என்ன சொல்லுவான்? ஃபைன் போட போறேன் அப்படிமா. உண்மையிலே ஃபைன் போடுற நோக்கம் மாதிரி தான் போட்டு தொலைக்க வேண்டியதானே. ஃபைன் போட்டுருவேன் அப்படிமா. போடுங்க சார், ஃபைன் போட்டுருவேன் அப்படிமா. திரும்பவும் போடுங்க சார், போட்டா 3000 ரூபாய் ஆகும், கோர்ட்ஸுக்கு ஒரு லாயர் நீ பிடிக்கணும், அதுக்கு 2000 ரூபாய், 5000 ரூபா, லைசன்ஸ் டேட் முடிஞ்சி, அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, சிக்னல் லைட் எரியல, ஓரமா நிறுத்தல, சிக்னல் நிக்காம வந்திருக்கிற எல்லாம் சேர்த்து 10000 ரூபாய் ஆகும்மா. சரி சார், கோர்ட்ஸுக்கு போடுங்க, 10000 ரூபாய் ஆகும்மா. திரும்பவும் என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப எனக்கு ஒரு 2000 ரூபாய் தந்துட்டு தொலைஞ்சு போடான்னு அர்த்தம். இது உலகத்துல 2 ஜாதி இருக்கிறாங்க, வெக்கம் இல்லாம அயன் பண்ணின டிரெஸ் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிற ஜாதி. அது ஒண்ணு, இந்த டிராபிக்ல இருக்கிற போலீஸ் இவர்கள், நீ சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவன், சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், அதை விட்டு என்ன செய்யக்கூடாது? இந்த ரெண்டாம் நம்பர் வேலை செய்யக்கூடாது. நல்ல அயனுடையாம இருப்பாங்க, டிரெஸ் ஷூ எல்லாம் இருக்கும், பட்டி வேற இருக்கும், எக்ஸ்ட்ரா தொப்பி வேற இருக்கும், எல்லாத்தையும் போட்டுட்டு லஞ்சந்தா. இது யாரு? அயனுடையாம பிச்சை கேட்கறது. ரெண்டாவது ஜாதி யாரு தெரியுமா? கோட்டு போட்டு, ஷூ போட்டு, எப்பல் தொப்பி வேற போட்டு, மாப்பிள்ள நாங்க போய் உட்கார்ந்துகிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே வேணாம்ப்பா, என்ன நாங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத்து, நாங்கெல்லாம் இஸ்லாமியர்கள், நாங்க இதெல்லாம் எடுக்க மாட்டோம், ஆனா நீங்களா உங்க மகளுக்கு பார்த்து ஏதாவது கொடுத்தா அது நீங்களாச்சு உங்க மகளாச்சு. அண்டா, அவன் மகளுக்கு கொடுக்கறத பத்தி நீ தான் சொல்லி கொடுக்கணுமா? அவனுக்கு தெரியாதா? இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி தெரியுமா? அவருடைய மகளுக்கு அவர் கொடுத்த, அவர் மகளை நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், அதுக்காக எனக்கு தந்திருக்கிறார், இது எப்படி வரதட்சணை ஆகும்? கேள்வி எப்படி தெரியுமா? நான் அவர் புள்ளைய கல்யாணம் கட்டிருக்கேங்க, அதுக்காக தந்திருக்கிறாரு, இது எப்படி வரதட்சணை ஆகும்? இது எப்படி சீதனம் ஆகும்? இதுதான்டா சீதனம். கேள்வியை தவறையே கேள்வியா கேட்டு இருக்கான் பாருங்களேன், எது பதிலோ அதை கேள்வியா கேட்கிறான். நீ ரோட்ல போற ஒரு சும்மா இருக்கிற ஒத்தனா இருந்தா, ரோட்ல ஒரு இப்ராஹிம் போறாரு, இப்ராஹிம் வாங்க, நாங்க 2 லட்சம் ரூபா காசு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். என் மகளை நீ கல்யாணம் கட்டின என்பதற்காக கொடுக்கிறான் என்றால் அதுதான் வரதட்சணை, அதுதான் சீதனம், அதுதான் வழிகேடு. யோசிக்க வேணாமா? இந்த வழிகேட்டை செஞ்சுக்கிட்டு அதை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கௌரவம் மாதிரி காட்ட பார்க்கிற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், ஆண்களுக்கே சொல்லுகிறான், என்ன அழகா சொல்லி காட்டுறான் தெரியுமா? வாழ்க்கை துணையற்றவர்கள், திருமணம் முடிக்காதவர்கள், உங்களுடைய நல்லவர்கள் ஆண்கள், அடிமைகள், பெண்கள் எல்லாரும் இருப்பீங்க, இப்படி இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை செய்து வையுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். வாழ்க்கை துணையற்றவர்களுக்கு திருமணத்தை செய்து வையுங்கள், ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக மாற்றுவான், அருள் புரிவான். எப்படியா? நான் ஏழையா இருக்கிறேனே,
கல்யாணம் கட்டுறனே, வசதி வாய்ப்பு இல்லையே, இப்படி யோசிக்கிறியா? அல்லாஹ் சொல்றான், நீ கல்யாணம் கட்டுப்பா, அல்லாஹ் உனக்கு அருள் புரிவான், வசதி வாய்ப்பை உண்டாக்கும். அல்லாஹ்வை நம்பி நீ மாமனார நம்பிக்கிட்டு போற. அல்லாஹ்வை நம்ப சொன்னா அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ் என்ன காப்பாத்துவான், என் மனைவியை நான் காப்பாத்துவேன், அல்லாஹ் எனக்கு அருள் புரிவான் என்று நம்புடான்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். ஆனா நம்ம ஆம்பளை நிறைய பேரு அல்லாஹ்வை நம்புறதுக்கு பதிலா மாமனார நம்பிக்கிட்டு போறாங்க. எப்படியும் மாமா சாப்பாடு போட்டுருவாரு, எப்படி மாமா பைக் வாங்கி தந்துருவாரு, எப்படி மாமா வீடு தந்துருவாரு, எப்படி மாமா கடையில நமக்கு ஒரு பங்கு தந்துருவாரு. இதன் அல்லாஹ்வை நம்பிட்டு போறான்னா மாமனாரை நம்பிக்கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, சீதனம் எடுக்கிறது லட்சத்துல, மகர் கொடுக்கிறது ரூபாயில, நடக்குதா இல்லையா? சீதனம் எடுக்கும் போது லட்சம், கொடுக்கும் போது ரூபாய். அன்பின் சகோதரர்களே, சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ பேர் சீதனங்களை வாங்கி இருப்பீர்கள், சீதன வீட்டிலே இருந்து கொண்டிருப்பீர்கள். ஏன்னா இந்த ஏரியால அது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனையா? சீதனம் எடுப்பதே ஹராம், வரதட்சணை எடுப்பதே ஹராம், மார்க்கத்தில் இல்லாதது, அபூஜகல் கூட செய்யாதது. இதை எடுத்துட்டு அதுல தர்க்கம் வேற, வீடு வரதட்சணை ஆகுமா ஆகாதா? வீடு வந்து ஓன் சொத்தா அவன் சொத்தா? அவன் சொத்து தான், வரதட்சணை முடிஞ்சு போச்சு. என்ன பெரிய ஆர்குமெண்ட் பார் நினைச்சுக்கிட்டு வீடு எல்லாம் வரதட்சணையா? அப்ப உங்க ஊர்ல எதுதான் வரதட்சணை சொல்லுவா? பெட்ரோல் பங்க் வரதட்சணை. அப்ப எது வரதட்சணை? வீடு வரதட்சணை இல்லையா? காரு வரதட்சணை இல்லையா? பைக் வரதட்சணை இல்லையா? அப்ப எதிரா வரதட்சணை? எது சீதனம்? அப்ப நீ ஒண்ணுமே எடுக்கலையா? அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறோமே என்கிற ஒரு சிறு மன உறுத்தல் கூட இல்லாமல் எப்படி இவர்களால் எடுக்க முடிகிறது? சிந்திச்சு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு துவா கேட்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்ட்ட எவ்வளவோ கேட்கிறோம், அல்லாஹ் என்னுடைய துவாவை அங்கீகரிக்கவில்லை, நான் கேட்பது கிடைக்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் எனக்கு தரவில்லை. என்ன காரணம்? கையேந்தி அழுது 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 துவா கேட்பாரு, ஆனா ஒண்ணும் நடக்காது. பிரார்த்தனை பண்ணுவாரு, ஒண்ணும் நடக்காது. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் பாலைவனத்திலே பிரயாணம் செய்கிறான், பாலைவனத்திலே பிரயாணம் செய்கிற ஒருவன் அல்லாவிடத்திலே கையேந்தி அவனுக்கு நாதி இல்லை என்கிற நிலை வருகிற நேரத்தில் இறைவனிடம் கையேந்தி பிரார்த்திக்கிறான், யா ரப், இறைவா எனக்கு வாழ்வதற்கு வழி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன், ரப்பே எனக்கு உதவி செய் என்று கேட்கிறானாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, அவருக்கு எப்படி அப்பா அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், அவருடைய துஆவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான், அவனுக்கு எப்படி பதிலளிப்பான்? ஏன் தெரியுமா? மதாமுஹு ஹராம், அவன் உண்டது ஹராம், மஸ்ரபுஹு ஹராம், அவன் குடித்தது அத்தனையும் ஹராம், மல்பசுஹு ஹராம், அவனுடைய ஆடை ஹராம். ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, இனி எப்படி அப்பா அவனுக்கு அல்லாஹ் பதிலளிப்பான், இனி எப்படி உங்களோட துஆவை அங்கீகரிப்பான்? சிந்தித்துக் கொள்ளுங்கள், யாரெல்லாம் சீதன வீட்டில் இருக்கிறோமோ, யாரெல்லாம் சீதனம் எடுத்திருக்கிறோமோ, யாரெல்லாம் ஒரு பைக்கையோ காரையோ சைக்கிளையோ எந்த ஒன்றை மாமனாரிடம் இருந்து சீதனமாக பெற்றிருந்தாலும் அதை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாது. ஏன்? ஹராம். அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிருக்கிற இல்லையே, அவராத்தானே விரும்பி தந்தாரு, உங்ககிட்ட சொன்னாரா? கட்டி பிடிச்சி இந்த கல்யாண தன்ல மாமனார் என்ன செய்வாரு? அப்படி கட்டி பிடிச்சி மருமகனே அப்படின்னு இவருக்கு நினைப்பு தெரியுமா? என்ன ஒரு மனுஷன்டா, இவ்வளவு சொத்தையும் தந்து என்னம்மா கட்டி பிடிக்கிறான்? அட, அவன் கட்டி பிடிக்கல, அவன மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? நாசமா போனவனே, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியடான்னு சிரிப்பான். நீ நினைக்கிற சிரிக்கும் போது சந்தோஷமா தர்றான்னு. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனை பள்ளி வாயல்களில், பன்சலைக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, வேற எந்த ஒரு மத ஸ்தாபனத்துக்குனாலும் போங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்ச்சுகளில் விசேட ஆராதனைகள் பிரார்த்தனைகள் நடக்கும், அங்க போய் பாருங்க.
கோயில்ல பூஜை, விசேட பூஜை நடக்கிற நேரத்தில் கோயிலுக்கு வெளியே நின்று பாருங்க. வெசாக் பொசன் நேரத்தில் பன்சலைக்கு வெளியில நின்று பாருங்க. எந்த ஒரு முதியவராவது, எந்த ஒரு வயசாளியாவது, எந்த ஒரு ஆண்மகனாவது கையிலே ஒரு லெட்டர் பேடை வைத்துக் கொண்டு எனது மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், உதவி செய்யுங்கள் என்று பிச்சை எடுப்பதை அங்கு எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. பன்சலையில பார்க்க முடியுமா? இல்ல. சர்ச்சில் பார்க்க முடியாது, கோயில்ல பார்க்க முடியாது, எந்த மதஸ்தலத்திலும் பார்க்க முடியாது, பள்ளி வாயிலில் பார்க்க முடியும். பள்ளி வாயிலுக்கு வெளியில தகப்பனார் 60 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பான், ஒருவனிடம் கையேந்தி இருக்க மாட்டான், கௌரவமாக வாழ்ந்திருப்பான், பிச்சை எடுத்திருக்க மாட்டான், ஜகாத்து வாங்குகிற நிலை இருந்தும் அதை கூட கேட்டு வாங்கி இருக்க மாட்டான், கௌரவமாக தொழில் செய்து மூட்டை தூக்கியாவது மற்ற காரியங்கள் செய்தாவது கௌரவமாக வாழ்ந்திருப்பான். அப்படி வாழ்ந்த ஒரு ஆண்மகன், அப்படி வாழ்ந்த ஒரு குடும்ப தலைவன் என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய மகளுக்கு திருமணம் என்று வந்துவிட்டால் கையிலே லெட்டர் பேடை வைத்துக் கொண்டு என்னுடைய குமரியை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டி இருக்கிறது, சீதனம் கொடுக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பள்ளிக்கு முன்னால் பிச்சை எடுக்கிறானே. 2 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், இப்படி சிறுக சிறுக பிச்சை எடுத்து சேர்த்த காசை மொத்தமாக செக் போட்டு உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கும் போது நீ என்ன நினைக்கிற? கௌரவமான பணம் என்று நினைக்கிறாய். அவன் பிச்சை எடுத்ததை இன்னொரு பிச்சைக்காரனுக்கு மாப்பிள்ளை என்ற பெயரில் கொடுக்கிறான். நாம பிச்சைக்காரன் என்ற இடத்துல நின்று வாங்காம மாப்பிள்ளை பிச்சைக்காரன் என்கிற இடத்தில் நின்று வாங்குகிறோம். வெக்கப்பட வேண்டாமா? கவலைப்பட வேண்டாமா? அசிங்கப்பட வேண்டாமா? இதை நினைத்து மனது உருக வேண்டாமா? திருப்பி கொடுப்பதற்கு நினைக்க வேண்டாமா? ஆண்கள் என்கிற அந்த அல்லாஹ் கொடுத்த மரியாதை எங்கு போனது? ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் எங்கு போனது? 60 வருடம், 50 வருடம், 40 வருடம் தான் பாதுகாத்து வைத்திருந்த மரியாதையை பள்ளி வாயலுக்கு முன்னால் லெட்டர் பேடை வைத்துக் கொண்டு இழக்கிறானே அந்த தகப்பன், அவனுடைய அந்த மனவேதனை உன்னை சும்மா விட்டு விடுமா? அவனுடைய பதுவா உன்னை நல்லா வாழ வைக்குமா? அவன் பிச்சை எடுத்து கொண்டு வந்து தருகிற பணத்தை வைத்துக் கொண்டு மாப்பிள்ளை என்று ஹனிமூன் போகிறாராம். சிந்திச்சு பாருங்க, நடக்குதா இல்லையா? சில உலமாக்கள் வேற, ஹாஜிகளே 1 க்கு 10 ஹஜ் செய்கிறீர்கள், 1 க்கு 10 உம்ரா செய்கிறீர்கள். இந்த இப்ப சொன்ன யூசுப் முஃப்தி சொன்னாரா இல்லையா? நம்ம நாட்டில் சில முஃப்திகள் இருக்காங்க, முஃப்தி இல்ல முஃப்தின், முஃப்தி என்றால் ஃபத்வா கொடுப்பவர், முஃப்தின் என்றால் குழப்பவாதி. என்ன ஃபத்வா? குர்பானி கொடுக்கறீங்க, மாட்டறுத்து கொடுக்கறீங்க, இப்படி எல்லாம் ரசூல் தான் கூட்டு குர்பானி எல்லாம் கொடுக்கவா சொன்னாங்க? நீங்க முதல்ல சஹீஹ் முஸ்லிமை போய் படிங்க. ஏன்னா நீங்க மதுஹபு கிதாபுல தான் படிச்சிருக்கிறீங்க, ஹதீஸ படிக்கவே இல்லை. ரசூல் தான் அதொன்னு சொல்லலையா? ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், வருடா வருடம் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், உம்ராவுக்கு போகிறார்கள், வருஷா வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னா வேற காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு அதை சொல்லுங்க. மாற்று கருத்தில் சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? எத்தனை குமரிகள் இந்த நாட்டிலே கஷ்டப்படுகிறார்கள், நீ வருஷா வருஷம் அஜிக்கு போற, அந்த குமரி திருமணம் முடிக்க முடியாமல் இருக்கிறாள், அவளுக்கு உதவ வேண்டாமா? உங்களுக்கு இஸ்லாம் தெரியுமா முஃப்தி சாப்? குர்ஆன் தெரியுமா முஃப்தி சாப்? ஹதீஸ் தெரியுமா முஃப்தி சாப்? என்னதான் நீ ஹஜ்ஜிக்கு வருஷா வருஷம் போற, ஏழை குமர கல்யாணம் கட்டுறதுக்கு அந்த காசை கொடு, வரதட்சணை இல்லை, சீதனம் இல்லை, கைகூலி இல்லை என்று அடித்து சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் வருஷா வருஷம் ஹஜ்ஜிக்கு போறான்னா அவன் அவனுடைய விருப்பம், அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அதை போக வேணாம் என்று சொல்றதுக்காக ஹஜ்ஜிக்கு போனா கூட ஹலால் தான், ஹஜ்ஜிக்கு போய் பாவத்தை கழிக்கிறான் அர்த்தம், ஹஜ்ஜிக்கு போய் பாவத்தை கழிக்கிற காசை கொண்டு வந்து இந்த கல்யாணம் கட்ட வசதி இல்லாத குமரிகளுக்கு கொடுத்து சீதனம் கொடுக்க சொல்லி கல்யாணம் கட்ட வை. வெக்கப்பட வேண்டாமா சகோதரர்களே? சீதனத்தை ஊக்குவிக்கிறவர்கள் யார்? சமுதாயத்தவர்கள், உலமாக்கள், சமுதாய தலைவர்கள். இந்த சமுதாயம் தான் இந்த பாவத்தையே உண்டாக்குகிறது. பள்ளிவாசலுக்கு போவான், என் பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க வசதி இல்லைன்னு கேட்பான், அவனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? கல்யாணம் கட்டி கொடுப்பதற்கு வசதி தேவையில்லை, உன் மகளை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு,
நீ கொஞ்சம் பொறுமையாயிருப்பா. அல்லாஹு அல்லாஹு தஆலா கௌரவமான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அஞ்சு பைசாவுக்கு ஆசைப்படாத ஒரு ஆண் மகனை உன்னுடைய மகளுக்கு துணையாக அனுப்பி வைப்பான். இதை சொல்ல வேண்டிய பள்ளிவாசல் நிர்வாகங்கள், அப்படியா வாங்க உங்களோட பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, போன் நம்பர் என்ன, எடுத்து இவர் எங்கள் மஹல்லாவாசி, ரொம்ப கஷ்டப்பட்டவர், மூன்று குமரிகளை வைத்திருக்கிறார், இவருடைய குமரிகளை திருமணம் முடித்து வைப்பதற்காக நல்லுள்ளம் படைத்த தனவந்தர்கள், நல்லுள்ளம் படைத்த பரோபகாரிகள் இவருக்கு உதவுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு பள்ளிவாசல் நிர்வாக சபை எத்தனை நிர்வாக சபைகளுடைய கடிதங்களை அப்படி பள்ளிவாசலுக்கு முன்னால் பிச்சை எடுக்கிறவர்களிடத்தில் பார்த்திருக்கிறோம். பள்ளிவாசல் நிர்வாகங்கள் வெக்கப்பட வேண்டாமா, அசிங்கப்பட வேண்டாமா? இந்த அயோக்கியத்தனத்திற்கு இப்படி ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து ஊக்குவிக்கலாமா? இதைத்தான் இன்றைக்கு உலமாக்கள் செய்கிறார்கள், முஃப்திகள் செய்கிறார்கள், சபைகளில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள், தலைவர்கள் செய்கிறார்கள். இந்த அனாச்சாரத்தை விட்டொழிக்க வேண்டியவர்கள் அனாச்சாரத்திற்கு பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க, பள்ளிவாசல்ல கல்யாணம் எழுத போய் நிப்போம், நிற்கும் போது அங்க உட்கார்ந்துகிட்டு ஆலிம்சா வக்கனையா கேட்பாரு, எவ்வளவு சீதனம் எடுத்தீர்கள்? இவர் சொல்லுவார், அதை எடுத்தேன், இதை எடுத்தேன், இதை எடுத்தேன், இதை எடுத்தேன். நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 101 ரூபா கொடுத்தேன், 501 ரூபா கொடுத்தேன், 1001 ரூபா கொடுத்தேன். 10 லட்சம் எடுத்துட்டு வெக்கம் கட்டவன் 101 ரூபா கொடுத்தானா? நான் கேட்கிறேன், இது மார்க்கத்தில் இல்லைங்கிறதுக்கு நீங்க ஆய்வு எல்லாம் பண்ண தேவைங்க. 101 ரூபா, 501 ரூபா, 1001 ரூபா, இந்த மூணு வாசகத்தில் எதையாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல லைவான ஹதீஸையாவது எடுத்து காட்டு பார்ப்போம். சஹீஹ்ல ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த ருபீஸே ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல, இனி எப்படி 101 ரூபா வந்திருக்கும், இனி எப்படி 1001 ரூபா வந்திருக்கும், இனி எப்படி 10001 ரூபா வந்திருக்கும்? எங்க போய் கண்டுபிடிச்ச? அது மட்டுமில்ல, இதற்கு முழு சமுதாயம் அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இந்த அனாச்சாரத்திற்கு முஸ்லிம் தனியார் சட்டம் நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஊரிலே கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கூட தௌஹீத் ஜமாத் நடத்தியது. ஜிஎஸ்பி பிளஸ் தரச்சேவைக்காக முஸ்லிம் தனியார் சட்டத்தில் தேவையற்று மூக்கடி உழைத்த ஐரோப்பிய யூனியனை கண்டித்து இந்த முஸ்லிம் தனியார் சட்ட திருத்தம் என்று சொல்லி முன்னாள் நீதியரசர் சலீம் மர்சூப் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அந்த திருத்த வேலைகளில் ஈடுபடுகிறது. எப்பல இருந்து ஈடுபடுது தெரியுமா? ஈசா நபி வந்துருவார் இவங்க திருத்தி கொடுக்கிறதுக்குள்ள. 2009 மிளிந்த முறகோட நீதி அமைச்சர் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஆயிருக்கல போட்ட குழு அது. முஸ்லிம் தனியார் சட்டத்தில் சில திருத்தங்கள் வேண்டும் என்று சொல்லி திருத்தங்க அமைக்கப்பட்ட குழு. 2009 போய் 2019 ரெண்டு வருஷம் இருக்குது, கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் தாண்டி விட்டது. இன்னும் முஸ்லிம் தனியார் சட்ட திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமாக்கப்படவில்லை. இந்த பிரச்சனை வந்த நேரத்தில் நாம ஜமாத் சார்பாகவும் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்தோம். கொடுத்து ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு பத்திரிகையில் ஒரு செய்தி போடுறாங்க. என்ன செய்தின்னு கேட்டா விடிவெள்ளி பத்திரிகையில் முதல் பக்கத்தில் முஸ்லிம் தனியார் சட்ட திருத்தம் தாமதமாவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி சலீம் மர்சூப் முன்னாள் நீதியரசர் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, தௌஹீத் ஜமாத்துடைய பரிந்துரைகள் தாமதமாக கிடைத்தது, அதுதான் காரணம். தௌஹீத் ஜமாத்து பரிந்துரையை தாமதமாக கொடுத்துட்டோமா, அதனாலதான் முஸ்லிம் தனியார் சட்டத்தை திருத்துறதுக்கு லேட் ஆயிச்சான். உங்களுக்கு இந்த பொறுப்பை தந்தது 2009 இருந்து இந்த நல்லாட்சி என்கிற பெயரில் இருக்கிற பொள்ளாட்சி உருவாகிற வரைக்கும் காலத்தை கடத்தினீர்கள். ஜிஎஸ்பி பிளஸ் பிரச்சனை வந்தது, அந்த நேரத்தில் தான் தௌஹீத் ஜமாத் இந்த பிரச்சனைக்குள் தலையிட ஆரம்பிக்கிறது. நாங்கள் தலையிட்டதினால் தான் நீங்கள் வேலை செய்யவே ஆரம்பித்தீர்கள். நாங்கள் இதுக்கு குரல் கொடுத்திருக்கலாட்டி இன்னும் இது தாமதமாகும். அந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தில் என்னென்ன திருத்தம் வரணும் என்று சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு இந்தா வருது, அந்த அடுத்த மாசம் வந்துடும்,
இந்த மாசம் 27, அடுத்த மாசம் 27, இப்படியே சொல்றாங்களே. இந்த பாம்பு வரும், பாம்பு வரும், பாம்பு வரும், கடைசி வர பாம்பு வராது. அது மாதிரி முஸ்லிம் தனியார் சட்டத்தை திருத்துறாங்களாம். எதுக்கு சொல்ல வர்றேன் தெரியுமா? நாங்கள் 11 பரிந்துரைகள் கொடுத்திருக்கிறோம். அவ்வளவு அநியாயம் பெண்களுக்கு இழைக்கப்படுகிறது அந்த சட்டத்தை வைத்துக் கொண்டு. அதிலே குறிப்பாக ஒரு பகுதி இருக்கிறது, நாங்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? முஸ்லிம் தனியார் சட்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுகிற அந்த பத்திரிகையை நீங்க எடுத்து பாருங்க. எல்லாரும் கல்யாணம் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீல்ல, கல்யாணம் முடிக்க இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறீல்ல, ஒரு ரெஜிஸ்டார்ட்ட போய் மேரேஜ் சர்டிபிகேட் ரெஜிஸ்டர் பண்ற ரெஜிஸ்டர் காப்பி எடுத்து பாருங்க. அதுலயே என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு சீதனம் எடுத்தார் அதை குறிப்பிடணுமா? அதுல சீதனமே இல்லை என்று சொல்ற மார்க்கத்தில் எவ்வளவு சீதனம் எடுத்தார் என்று குறிப்பிட வைக்கிறியே. சீதனத்தை மறுத்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சீதனத்தை வலியுறுத்தி இந்த அனாச்சாரத்துக்கு வித்திட்டு இருக்கிறீர்கள். இதை தூக்கி கடாசி வீசுங்க சொன்ன சில பேர் விளக்கம் சொல்லுகிறார்கள். சில கல்லாநிதிகள், கலாநிதிகள் என்ற பெயரில் உட்கார்ந்து கொண்டு சீதனத்துக்கு வக்காலத்து வேறு. சீதனம் எடுத்தால் என்ன தப்பு, அதனால் என்ன குற்றம் இல்லையா இருக்கான்னு வாங்க பேசிடுவோம். இது ஆதரிக்கிறது வேற. இதை நீங்க முஸ்லிம் தனியார் சட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள். முஸ்லிம் தனியார் சட்டம் திருத்தப்படுகிற நேரத்தில் சீதனம் எவ்வளவு எடுக்கிறார்கள் என்கிற அந்த வாசகமே நீக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு அநீதி இழைக்கிற அந்த பகுதி அந்த இடத்தில் இருக்கவே கூடாது. இப்ப யாரு இந்த பெண்களுக்கு அநீதி இழைத்து இந்த சீதனத்தை, வரதட்சணையை, இந்த கைகூலியை ஆதரிப்பவர் யார்? இந்த சமுதாய தலைவர்கள், இந்த சமுதாயத்துடைய முன்னோடிகள், இந்த சமுதாயத்தின் கல்விமான்கள் என்று காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். இத கண்டிச்சு இந்த கையெழுத்து போடுகிற நேரத்தில் திருமண பதிவிலேயே சீதனம் எடுக்க எவ்வளவு எடுத்தா என்று ஒரு பகுதி வச்சிருக்கிறானே, இதை கண்டித்து இந்த இலங்கையில் தௌஹீத் ஜமாத்தை தவிர, இந்த எஸ்எல்டிஜியை தவிர, இதற்கெதிராக குரல் கொடுத்த ஒரு அமைப்பை காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் தனியார் சட்டத்தில் இந்த திருத்தம் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த ஒரு சபையை காட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அனாச்சாரமா அவங்க பார்க்கல. ஏன்னா ஏய் சத்தம் போட்டு பேசாத, நானே எடுத்திருக்கிறேன். இந்த நிலைமையில தான் பல பேர் இருக்காங்க. எப்படி எதிர்க்கிறது? எதிர்த்தா மேடையில் இன்னைக்கு நான் பேசுகிறேன் என்றால் என்னை நோக்கியோ, இந்த ஜமாத்தை நோக்கியோ, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை நோக்கியோ ஒருவன் விரல் நீட்ட முடியாது. நீங்க எடுத்தீங்கல்ல, அப்படி விரல் நீட்ட முடியாது. எடுக்காம தூக்கி எரிஞ்சிட்டு வந்ததுனாலதான் இந்த அனாச்சாரத்தை பேசுகிறோம். கடந்த ஒரு மாதம் இருக்கும் இதே சம்மாந்துறை மர்க்கசிலே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய பள்ளி வாயிலே 5 சகோதரர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் ஜும்மாவுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் முன்னால் எழும்பி நின்று அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் பயந்தவர்களாக தங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து அத்தனையும் தூக்கி கடாசி விட்டு, நாங்கள் சீதனம் பெற்றிருந்தோம், மனைவியிடத்தில் வாங்கித்தான் திருமணம் முடித்தோம், என்னுடைய மாமனார் எங்களுக்கு தந்துதான் திருமணம் முடித்தார், அன்றைக்கு எங்களுக்கு இந்த இஸ்லாம் தெரியவில்லை, மார்க்கம் தெரியவில்லை, தௌஹீது தெரியவில்லை, இந்த கௌரவத்தை எங்களுக்கு யாரும் சொல்லி தரவில்லை, இந்த ஜமாத்து சொல்லி தந்திருக்கிறது, ஆகவே அவற்றை நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம் என்று அத்தனை பேருக்கு முன்பதாக தங்களுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுத்து எழும்பி சொன்னார்களே, அந்த கண்ணியம், இந்த தைரியம், இந்த கொள்கை பிடிப்பு, இந்த சத்திய வேட்கை இந்த ஊரிலே எத்தனை பேருக்கு வரும் சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் எடுத்தேன், ஒரு வருடத்திற்குள் திருப்பி கொடுத்து விடுவேன், 10 மாதங்களுக்குள் கொடுத்து விடுகிறேன், இப்பொழுது வசதி இல்லை, வசதி வந்ததும் கொடுத்து விடுகிறேன் சொல்வதற்கு உங்களுடைய உள்ளத்தை நீங்களே கேட்டு பாருங்கள். நான் எடுத்திருக்கிறேன், கொடுக்கவில்லையே, என்ன தியாகம் எல்லாம் செய்கிறாள், அவளிடத்தில் போய் இதையெல்லாம் பெற முடியுமா? சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். திருமணம் முடிக்கிறால் நாம் நம்முடைய தகப்பனாருடைய தாயாருடைய வீட்டில் இருக்கிற நேரம் அவள் திருமணம் முடித்து நம்முடைய வீட்டுக்கு வருகிறாள், தாயை இழக்கிறாள், தகப்பனாரை இழக்கிறாள், சகோதரர்களை இழக்கிறாள், பாசமாய் பழகிய அண்ணன் தங்கையை இழக்கிறாள், உறவுகளை இழக்கிறாள், இழந்து உங்களோடு வருகிறாள், வந்து குடும்பம் நடத்துகிறாள்,
அழகான அழகாக இருந்த ஒரு மங்கை உங்களோடு குடும்பம் நடத்தி அவளுடைய அழகை இழக்கிறாள். 10 மாதம் உங்களுடைய வாரிசை சுமக்கிறாள். எத்தனை தியாகம்? உங்களோடு குடும்பம் நடத்துகிறாள், உங்கள் வாரிசை சுமக்கிறாள், 10 மாதம் அவதிப்படுகிறாள். அவள் சாப்பிட முடியாமல் தத்தளிக்கிற அந்த நிமிடம் நாம் மூக்கு முட்டியாக சாப்பிட்டு விட்டு தூங்கிக் கொண்டிருப்போம். அவளுக்கு உரண்டு பிறண்டு படுக்க முடியாத நேரம் நாம் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருப்போம். இவ்வளவு கஷ்டத்தையும் நம்முடைய குழந்தைக்காக சுமக்கிறாள், குழந்தையை பெற்றெடுக்கிறாள், கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாள், மரணத்தின் விளிம்புக்கு சென்று வருகிறாள். அந்த குழந்தையை நாம் தொழில் வாய்ப்பு என்று செல்லுகிற நேரத்தில் வீட்டிலே 24 மணி நேரங்கள் இருந்து தன்னுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி அந்த குழந்தைக்கு கொடுத்து உங்களுடைய பிள்ளையை 24 மணி நேரங்கள் இந்த உலகத்திலே தான் வாழுகிற காலம் வரைக்கும் தாலாட்டி சீராட்டி கஷ்டப்பட்டு நுழம்பு கடித்து விடுமோ, கொசு கடித்து விடுமோ, பள்ளி வந்து விடுமோ, பாம்பு வந்து விடுமோ, என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்து விடுமோ, தலைவலி வந்து விடுமோ, தடுமல் வந்தாலே தடுமாறி போய் விடுவாள் அந்த பெண்மணி. இப்படியெல்லாம் கஷ்டப்படுவாள். நீங்கள் அழைத்த நேரம் உங்களுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ளுகிறாள், உடலுறவுக்கு இசைகிறாள். இப்படியெல்லாம் செய்கிற அந்த குடும்ப குத்து விளக்கு அந்த பெண்மணிகளுக்கு நாம் கொடுக்கிற கண்ணியம் என்ன தெரியுமா? இதையெல்லாம் நான், நீ எனக்காக இவ்வளவு தியாகம் செய்கிறாய், இவ்வளவு தியாகத்தையும் செய்துவிட்டு உன் வாப்பாட்ட போய் உன் தாப்பனாட்ட போய் எனக்கு சீதன காசு வாங்கிட்டு வா, மாமியார் அனுப்புறாருங்க. மாமியா என்ன செய்யறான் கேட்டா, மருமகளை துன்புறுத்துகிறாள். உன் வீட்டுல போய் சீதன காசு வாங்கிட்டு வா, உன் வீட்டுல போய் நகனட்டை வாங்கிட்டு வா, உன் வீட்டுல போய் வெஹிக்கிள் வாங்கிட்டு வா. இதை பார்த்து கொண்டு கையாளாகாத கணவர்மார் ஆண்கள் என்று சொல்லிக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? இஸ்லாத்தின் பார்வையில் இவர்கள் ஆண் மக்களே இல்லை. இஸ்லாம் ஆண் மக்களுக்கு கொடுத்த கண்ணியம் இவர்களிடத்தில் இல்லை. இன்றைக்கு சவுதி அரேபியா, கத்தர், துபாய், ஓமான், பஹ்ரைன், எத்தனை அரபு நாடுகளில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய குடும்ப பெண்கள் கன்னிகள் கன்னிகளியாமல் அந்த அரபு நாடுகளிலே வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு சென்று அந்நிய ஆண்களுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாத்ரூம் கழுவுறாங்க, கிச்சன் வேலை செய்யறாங்க, தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறாங்க. எதுக்குன்னு கேளுங்க. நான் கல்யாணம் கட்டணும், அவளுடைய கல்யாணத்தை அவளே முடித்துக் கொள்வதற்காக தனக்கு வருகிற வெட்கம் மானம் சூடு சொரணை ஒன்றுமே இல்லாத ஆம்பளை என்கிற பெயரில் வருகிற ஒரு பெண்ணுக்காக, ஒரு ஆண் என்கிற பெயரில் வருகிற பெண் குணம் பிடித்த ஒரு தைரியம் இல்லாத ஒழுக்கம் இல்லாத ஒருவனுக்காக பஹ்ரைனில் கஷ்டப்படுகிறாள், துபாயிலே கஷ்டப்படுகிறாள், சவுதியிலே கஷ்டப்படுகிறாள். சிந்திச்சு பாருங்க, இந்த சமுதாய தலைவர்கள் இந்த பெண்களுடைய அவலங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? நமக்கெல்லாம் தெரியும், மூத்தூரை சேர்ந்த ரிசானா நஃபீக் மரணித்த நேரம் இலங்கை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய குலுக்கத்தை உண்டாக்கிய மரணம் அது. ரிசானா நஃபீக் உடைய மரணம், ரிசானா நஃபீக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எல்முனையளவுக்கும் விமர்சிக்க தகுந்தது அல்ல. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, தண்டனை சரியானது. சவுதி அரேபிய அரசு அவருடைய கோர்ட்டிலே விசாரணை நடத்தி தண்டனை கொடுத்தது, அதுல எந்த தப்பும் இல்லை. அவள் அந்த தண்டனையை பெறுவதற்கு காரணமாக அமைந்தது யார்? நாம இல்லையா? இந்த சமுதாயம் இல்லையா? இங்கிருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் இல்லையா? இந்த நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம் ஆண்களும் இதற்கு பொறுப்பு இல்லையா? ஏன் அவள் கல்யாணம் முடிக்க வேண்டும், வரதட்சணை கேட்டார்கள், தகப்பனாருக்கு வழி இல்லை, சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்றாள், போன இடத்திலே நடந்த அசம்பாவிதம் அவளை தூக்கு மேடைக்கு கொண்டு வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட்டது. எத்தனை ரிசானான வீக்குகள் இந்த நிலைக்கு ஆளாகிறார்கள். காரணம் யார்? இந்த ஆண் வர்க்கம் இஸ்லாத்தை புரியாமல், புரிந்தும் பின்பற்றாமல், பின்பற்றுவதாக சொல்லிக்கொண்டு நடித்துக் கொண்டு மாமனாரின் ஆணம் கெட்ட பணத்தை நம்பி குடும்பம் நடத்துகிற நாம் தான் இவை அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறோம். எத்தனை ஆண் இளைஞர்கள் கல்யாணம் கட்டுற வயசுங்க, இளைஞர்களை பாருங்க, 30 வயசு 35 வயசு 40 வயசு தாண்டி இருப்பான், கல்யாணம் கட்டலையாப்பான்னு கேட்டா
இல்ல கட்டல. ஏன்? எனக்கு ஒரு தாத்தா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு அக்கா இருக்கிறா, எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் கட்டி வைக்கணும், காசு இல்ல. சிந்தித்து பாருங்க சகோதரர்களே, தன்னுடைய அக்காளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க, தன்னுடைய தங்கச்சிக்கு திருமணம் கட்டி கொடுக்க, தன்னுடைய உறவுக்காரிக்கு திருமணம் முடித்து கொடுக்க, தன்னுடைய வாழ்க்கையே ஒருவன் வெளிநாட்டிலே அரபு நாட்டு பாலைவனத்திலே கழிக்கிறான் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? நாம் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த அனாச்சாரம், இந்த சீதன கொடுமை, இந்த கொடுமைதான் இதற்குரிய அனைத்து அத்திவாரத்தையும் அமைத்து வைத்திருக்கிறது. இந்த கொடுமையிலிருந்து நாம் மீளாத வரைக்கும் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த கொடுமையிலே இருந்து நாம் மீளாவிட்டால் நாளை மறுமையிலே இதற்காக நம்மை குற்றவாளியாக பிடித்து நரகத்திலே இருத்து வீசி விடுவான். ஆகவே இன்றே முடிவெடுங்கள், இன்றே முடிவெடுங்கள். இந்த முடிவு யாரெல்லாம் சீதன வீட்டில் இருக்கிறீர்களோ, சீதனம் வாங்கி இருக்கிறீர்களோ, நான் அதை திருப்பி கொடுத்து விடுவேன் என்று உள்ளத்தால் உறுதி பூணுங்கள். திருமணம் முடிக்காதவர்கள் 5 பைசா நயா பைசா கூட நான் சீதனமாக வாங்க மாட்டேன் என்ற உறுதிக்கு வாருங்கள். அப்படி வந்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வல்ல ரஹமான் நிலைநிறுத்துவானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.